ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ் 4th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5, த வே த வேர்ல்ட் லுக்ஸ். திஸ் இஸ் இயர் பார்ட் 2, லெட் கோ டு சம்ஸ். இஸ்மைல்ஸ் ஹோம். ஸோ இஸ்மைல் ஹோமுடைய ரோட் மேப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து சரிட்டா வந் ஹோம்லேருந்து இஸ்மைல் ஹவுஸ்க்கு போகிற வே வந்து நம்ம வெதர் இட் இஸ் கரெக்டாக ராங் வி கோயிங் டு செக் நவ். ஆன் த ஃபோன் இஸ்மைல் டோல்டு சரிட்டா த ரோட் டு ஹிஸ் ஹவுஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ் டு த ரோட் மேப் இஸ் ஷோன் ஹியர். ஸோ த ரோட் மேப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இஸ்மைல் வந்து என்ன சொல்கிறான்னா, ஃபோனில் சரிட்டா கிட்ட என்னோடய வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரூட் மேப் வந்து சொல்லியிருக்கான். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, திஸ் இஸ் வாட் இஸ்மைல் டோல் டு சரிட்டா. ஃப்ரம் யுவர் ஹவுஸ் ரீச் த மில்க் பூத். ஸோ அவங்களோட வீட்டிலேருந்து எங்க என்ன பண்ணுறாங்க, மில்க் பூத்துக்கு அச்சீவ் பண்ண சொல்கிறாங்க. தென் டேக் யுவர் லெஃப்ட் டேர்ன். இங்கேருந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, லெஃப்ட் டேர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் த செகண்ட் கிராஸ் தட் யுவர் ரைட் டேர்ன். ஸோ இங்கேருந்து செகண்ட் கிராஸில் ரைட் டேர்ன். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் இங்கே இருக்கும், செகண்ட் கிராஸ் இருக்கும், இங்கேருந்து ரைட் டேர்ன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கோ ஓவர் த பிரிட்ஜ். ஸோ அங்கேருந்து பிரிட்ஜுக்கு போயிட்டு கோ ஸ்டேட். ஸோ என்ன பண்ணலாம், கோ ஸ்டேட் போயிட்டு தென் டேக் யுவர் ஃபஸ்ட்டு ரைட். ஸோ இங்கேருந்து ரைட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் எடுக்க சொல்லியிருக்கிறதுனால, so what they told is here we have to take a right. So right na inda pakkam irukum, ana ismail house vandu inda pakkam irukku. So nam vandu enna pannum, left turn pannum. Adanal ismail enna solliran, right turn nu solliran. Right turn sonna nammala enna panna mudiyadhu, அவளுடைய ஹோமுக்கு இஸ்மைல் ஹோமுக்கு வந்து நம்மளால் கரெக்டாக போக முடியாது. ஸோ ஹியர் இஸ்மைல் டோல்ட் இஸ் ராங். ஸோ திஸ் கொஷின் இஸ் ராங். ஸோ தே கோயிங் டு ஆஸ்க் எ கொஷின் ஃப்ரம் திஸ். வி ஹாவ் டு ஃபைண்ட் எ கரெக்ட் ஆன்சர். ஸோ ரைட் டேர்ன் அண்ட் ஆஃப்டர் அதர் ஆஃப்டர் அபவுட் 100 meters யூ வில் சீ த பிக் பார்க். ஸோ அதுக்கப்புறம் வந்து உன்னால் பிக் பார்க் பார்க்க முடியும், அங்கேருந்து நீ என்ன பண்ணிடலாம், எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மைல் வந்து டோல் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஸ்மைல் சொன்னது வந்து, வெதர் இட் இஸ் கரெக்டாக தான் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். வென் யூ அக்ராஸ் த பார்க் யூ வில் கம் டு த சைட் லேண்ட். மை ஹவுஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஹவுஸ் இன் த லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Did Ismail go wrong somewhere? Ismail வந்து எங்கேயா ராங்காக போயிருக்கானா, கேன் யூ கரெக்ட் ஹிம்? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவன் என்ன பண்ணியிருக்கான், ராங்காக தான் சொல்லியிருக்கான். ஸோ ஐ கிவ் யூ ஆன்சர் ஹியர். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர்னா, எஸ் இஸ்மைல் வென்ட் ராங் வென் ஹீ டோல்டு டு டேக் யர் ரைட் டர்ன் டு ஸ்ரிஜிட்ரா ஃப்ரம் அக்ராஸ் த பிரிட்ஜ். அவங்க வந்து ரைட் டர்ன் சொன்னது வந்து அவன் என்ன பண்ணிட்டான், ராங் பண்ணிட்டான். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஷோ வேர் சரிதா வில் ரீச் இஃப் ஷீ டேக் த ரூட் ஹீ டோல்டு ஹர். ஸோ இஸ்மைல் சொன்னபடி அவன் வந்து போயிருந்தானா, அவன் எத்தனை ரூட் போயிருக்கான், ஆப்போசிட்டில் போயிருப்பான். ஸோ செகண்ட் ஆன்சர் இஸ் சரித்ரா வுட் ரீச் ஆப்போசிட் டு இஸ்மைல் ஹவுஸ் இஃப் ஷீ டேக் த ரோட் டோல்டு பை இஸ்மைல். ஸோ இஸ்மைல் சொன்னபடி சரிதா கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் போயிருப்பாங்க. So, next question. Write the direction from going from Ismail house to Sarita house. So, Ismail house lende Sarita house ku porudhu eppdin paaka porom. So, from Ismail house take first right. ஸோ நம்ம இங்கே என்ன இருக்கும், இஸ்மைல் ஹவுஸில் இருக்கும். இஸ்மைல் ஹவுஸில் இருந்து இங்கே இருக்க இஸ்மைல் ஹவுஸ் இங்கேருந்து ரைட் டேர்ன் பண்ணால் சொல்கிறாங்க. ஸோ ரைட் டேர்ன் கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் யர் லெஃப்ட் டேர்ன் அக்ராஸ் த பிரிட்ஜ் அண்ட் தென் செகண்ட் ரைட் டேர்ன் ஃப்ரம் த மில்க் பூத். கோ ஸ்ட்ரைட் அபவுட் 100 meters யூ வில் ஃபைண்ட் த ரெட் கலர் ஹவுஸ் ஆஃப் சரிதா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இந்த 2 கிராஸை தாண்டி 100 meters வந்து மில்க் பூத் அச்சீவ் பண்ணிவிட்டு நியரில் இருக்க ரெட் கலர் ஹவுஸ் தான் என்ன ஹவுஸு, சரித்ரா ஹவுஸ். ஸோ இஃப் யூ ஆஸ் சம்மன் யூ வில் சே த ரூட் கரெக்டாக ராங். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரூம் ரூட் வந்து உங்கள் வீட்டுக்கு கேட்டாங்கன்னா யூ டோல் லைக் திஸ் ஓகே. தென் வி கோ டு செகண்ட் பார்ட், ஜிபிலி அண்ட் த பிக் பாஸ்.
ஸோ ஜிப்லின்ற வந்து நம்ம வந்து ஒரு பிக் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸில் இருக்க கரெக்ட் ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், மேஜிக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டைஸ் பார்த்துருப்பீங்க, டைஸில் வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்கும், ஓகே 6 ஃபேஸ் இருக்கும். இதே மாதிரி இதுலேயும் 6 ஃபேஸ் இருக்குது. ஸோ இது வந்து வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். டூ யூ ரிமெம்பர் கிபிள் த ஆண்ட் இன் த மியூசிக் மேக்ஸ் மேஜிக் புக்ஸ் 3? ஸோ நம்ம லாஸ்ட் இயரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் இருக்க அந்த ஆண்ட்ஸ் மாதிரியே தான் இந்த சம்மும் நம்ம போட போகிறோம். வெல் ஒன் டே கிபிள் சா எ பிக் பாக்ஸ் ஆன் ஹர் வே, இட் லுக் லைக் திஸ். ஸோ அவள் வந்து வரும்போது அங்கே இருக்க ஒரு பிக் பாக்ஸ் பார்த்துருக்கா, அந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபோர் போட்டிருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. கிபிள் மூவ் அக்ராஸ் அண்டு டேர்ன் லெஃப்ட், நவு ஷீ குட் சீ த அதர் ஃபேஸ் ஆஃப் இயர் பிக் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃபோர்லேருந்து இன்னொரு பக்கம் திருப்பி பார்க்குறா, அங்கே என்ன இருக்குது, ஃபைவ்னு இருக்குது. கிபிள் வாஸ் கன்ஃபியூஸ்ட், வாட் வாஸ் திஸ் பாக்ஸ், ஷீ கிளிப்டு ஆன் இயர் பாக்ஸ் அண்டு ட்ரை டு சீ ஃப்ரம் தேர் த பாக்ஸ் லுக் லைக் திஸ். ஸோ அவள் என்ன பண்ணா, லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பாக்ஸ் எப்படி இருக்குது, 1, 4, 5 இருக்குது. கேன் யூ கெஸ் தட் வாட் தட் த பாக்ஸ் லைக் things was. So in the box பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு, the number on the opposite face of this box added to 7. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, 7, the number of the opposite. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு எப்படி ஆட் பண்ணாலும் 6 இருக்கு, 7 இருக்குமா. ஸோ 1 அபோனா பிலோ என்னவாக இருக்கும், 6 இருக்கும். ஸோ வி கேன் ஆட் இட்ஸ் 7. ஸோ 5 இருந்தால் 5 ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 2. ஸோ ஆட் 7. 4 இருந்தால் 4 ஆப்போசிட்டில் 3 இருக்கும், ஆட் பண்ணால் 7. ஸோ நம்ம இந்த வேல்யூ வச்சுட்டு வி கோயிங் டு ஃபைன் விச் நம்பர் வாஸ் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் 7. ஃபைவுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதோடைய இந்த பாக்ஸ் என்ன பாக்ஸு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு டை பாக்ஸுன்னு கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் 7 என்னவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன தெரியும், எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து 7 தெரியும். ஸோ நம்ம வந்து சின்ஸ் அ நம்பர் ஆன் த ஆப்போசிட் ஃபேஸ் ஆஃப் த சைட் பாக்ஸ் ஆட் அப் டு 7, ஸோ நம்பர் ஆஃப் த ஆப்போசிட் ஆஃப் 5. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக 5 தான் நமக்கு கொடுத்துருக்க நம்பர், 5 ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் 7 மைனஸ் பண்ணிட்டால் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ தேர் ஃபோர் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் 5 இஸ் 2. 5 ஆப்போசிட்டில் 2 இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், நமக்கு சொல்லியிருக்கோம் 7 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெரி குட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சி க்வெஸ்சன் பாருங்கள், விச் இன் த பாக்ஸ் விச் நம்பர் வில் பி அட் த பாட்டம், எந்த நம்பர் வந்து பாட்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி கேன் சீ தட் த நம்பர் ஆன் த டாப் இஸ் 1. நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ரீட் பண்ணும்போதே சொன்னோம் என்ன, டாப்பில் வந்து 1 இருக்குது. ஸோ பேக்கில் என்னதான் இருக்கணும், 6 இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 7. ஸோ த நம்பர் ஆன் த பாட்டம் வில் பி 7 - 1 = 6. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக 6 சொல்லிவிட்டு நம்ம ஃபைன் பண்ணிட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், விச் நம்பர் வில் கிபிலி சீ இஃப் ஷீ அகைன் டேர்ன் லெஃப்ட் ஃப்ரம் 5. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அகைன் வந்து இதை டேர்ன் பண்ணால் அவங்களுக்கு என்ன தெரியும், இஃப் கிபிலி டேர்ன்ஸ் லெஃப்ட் ஃப்ரம் 5 தென் ஷீ வுட் சீ த நம்பர் 1. ஏன்னா அவன் வந்து டேர்ன் பண்ணுறாங்க, டேர்ன் பண்ணி பார்க்கும்போது அது என்னவா தெரியும், 5 வந்து 5 லெஃப்ட் ஹேண்டில் பண்ணால் அதுக்கு வந்து 1 தெரியும். ஏன்னா நம்ம பாக்ஸ் இப்படி இருக்கும்ல, ஸோ இங்கே 5 இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 2 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த எபோவில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 1. தட் வாட் ஹியர் டோல். ஸோ இதை 5 வந்து டேர்ன் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் த வாட் வில் திஸ் பாக்ஸ் லுக் லைக் இஃப் யூ ஓப்பன் இட் அப் மார்க் த. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இஃப் யூ சீ த பிக்சர் இஸ் 5 ஆப்போசிட்டில் 7 இருக்குது, ஸோ 6 ஆப்போசிட்டில் 3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். இஃப் யூ சீ ஹியர் மீன்ஸ் 6 ஆப்போசிட் 2, ஸோ 6 + 2 இஸ் மோர் தென் 7, திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ 5 + 6 இஸ் மோர் தென் 7, திஸ் இஸ் ஆல்சோ ராங். 5 + 2 இஸ் 7, தென் 3 + 4 இஸ்
7, தென் 1 + 6 = 7. ஸோ நமக்கு என்ன பேட்டர்ன் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், ஏ பேட்டர்ன்ஸ் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீன்ஸ் யூ ஈஸிலி ரைட் இட். இஃப் த பாக்ஸ் இஸ் ஆப்போசிட், த பாக்ஸ் லுக் லைக் எ ஃபிகர் கிவன் இன் ஏ. ஸோ நம்ம ஈஸியாக என்னென்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம், பாக்ஸ் ஏ தான் வந்து ஆன்சர் சொல்லிவிட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ யூ வில் ட்ரை இட், ட்ரை இட் அவுட், ட்ரா எ ஷேப் லைக் திஸ் ஆன் எ திக் பேப்பர். ஒரு திக் பேப்பர் எடுத்துக்கோங்க, அந்த திக் பேப்பரில் என்ன பண்ணுங்கள், பாக்ஸ் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கட் பண்ணிட்டு, கட் பண்ணிவிட்டு யூ வில் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனிபடி டு டோல்ட் யூ க்வெஸ்சன் அண்ட் சே டு கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழகாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிகர் பண்ணி யூ கேன் ஈஸிலி ப்ளே இட். ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் சீ த நெக்ஸ்ட் சாப்டர் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.